கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலும் இந்த டிவோஷன் நிகழ்ச்சியின் மூலமாக இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற அந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை உங்கள் வீடுகளில் வந்து ஆண்டவருடைய வார்த்தையோடு சந்திப்பதில் என் ஆண்டவருக்கு நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறீர்களா? எதை குறித்தும் கவலைப்படாமல் ஆண்டவரையே நோக்கி பார்த்து கொண்டிருங்கள். அவர் உங்கள் காரியங்கள் அனைத்தையும் வாய்க்க பண்ணுவார். கவலைப்படாதிருங்கள். நமது நாளுக்குரிய ஆண்டவருடைய மங்களகரமான வசனத்தை பார்ப்போம், வாருங்கள். சங்கீதம் 14:7 வசனம், சியோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அன்பான தேவ ஜனமே, இந்த வசனம் சொல்லுகிறது சியோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக. இன்னைக்கு எந்த இரட்சிப்புக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க? பாவத்திலிருந்து விடுதலையா? சாபத்திலிருந்து விடுதலை? தீமையான மனிதர்கள் அவங்க கிளச்சில் இருக்கிற அந்த காரியத்திலிருந்து விடுதலை? இப்படி பல இரட்சிப்புகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் மனுஷ உதவி அல்ல, மனுஷ ஒத்தாசை அல்ல, தேவனிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து சியோன் என்கிற ஆண்டவருடைய வாசஸ்தலத்திலிருந்து அவருடைய கவர்மெண்ட்லிருந்து அவருடைய ராஜ்யத்திலிருந்து நமக்கு இரட்சிப்பு வரும் தேவ ஜனமே. அதனால் அந்த இரட்சிப்பை நாம் எதிர்பார்த்து காத்திருப்போம். அவர் உங்களை இரட்சிப்பார். சிறையிருப்பு என்றால் என்ன? கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது என்று நாம் பார்க்கிறோம். சிறையிருப்பு என்றால் என்ன? எங்கே அங்கெங்கே திரும்ப முடியாமல், வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேறி போகாமல் ஏதோ ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளாக இருக்கிறோமே, அதுதான் சிறையிருப்பு என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற தேவ ஜனமே, இந்த சிறையிருப்பை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அவர் மாற்றுவார். இந்த சிறையிருப்பின் சூழ்நிலையிலிருந்து அவர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். அப்போஸ்தலர் நடபடிகள் 12:6 வசனத்தில் நான் பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பேதுரு ஏரோது என்கிற அந்த ராஜாவினால் அவர் சிறைச்சாலையில் போடப்பட்டிருந்தார். அடுத்த நாளில் அவருக்கு பிகேடிங் இருந்தது. அவரை கொல்வதற்காக அவரை வைத்திருந்தார்கள். 2 soldiers மத்தியில், 2 சேவகர்கள் மத்தியில், 2 சங்கிலிகளால் கட்டப்பட்ட ஒரு மனுஷனாய், இங்கேயும் திரும்ப முடியாது, இங்கேயும் திரும்ப முடியாது, அப்படியே படுத்திருந்தார் பாருங்க. ஆனால் நல்லா தூங்கினார். ஆண்டவர் அவரை விடுதலையாக்கி அந்த சிறைச்சாலையிலிருந்து அவரை நீங்களாக்கி அவரை வெளியே கொண்டு வந்தார். ஆமே, அந்த தேவன் தான் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். பாருங்க, சிறையிருப்பு என்றால் அது ஒரு நல்ல பிக்சராக இருக்கிறது. இங்கே ஒரு சேவகன், இங்கே ஒரு சேவகன், இங்கேயும் திரும்ப முடியல, இங்கேயும் திரும்ப முடியல, ஒரு நிம்மதியாக வாழ முடியலன்னு சொல்றீங்கல்ல, இதுதான் சிறையிருப்பு. ஒரு கன்ஃபைன்டு ஸ்பேஸ்க்குள்ளாக, ஒரு கன்ஃபைன்டு மைண்ட் செட்டுக்குள்ளாக உங்களை வைத்திருக்கிறது. 4 different people பார்க்க முடியாமல், 4 different ஒரு காரியங்களை நாம் அனுபவிக்க முடியாமல், ஆண்டவருக்குள்ளாக வளர முடியாமல் அப்படியே அடைப்பட்டிருக்கிற அந்த காரியம் உங்கள் வாழ்வில் மாறப்போகிறது. உங்கள் தொழிலிலே, உங்களுடைய வேலையிலே முன்னேற முடியாமல் இருக்கிற அந்த எல்லா தடைகளையும் ஆண்டவர் அந்த நாளிலே அவர் மாற்றப்போகிறார். கடைசியாக இங்கே பாருங்கள், இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் இப்படி சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பு உண்டாகும், இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அதே போல தேவ ஜனமே, இந்த வாரத்தில், இந்த வர்ற மாதத்தில் உங்கள் சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவார். அப்பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும்? மகிழ்ச்சி உண்டாகும், கலிகூறுதல் உண்டாகும், ஆண்டவருடைய சந்தோஷம் உங்களை நிரப்பப் போகிறது. நீங்கள் வெளியே வரப்போகிறீர்கள், சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தேவ வசனம். நாம் ஜெபிப்போம், வாருங்கள். ஆண்டவரே, நீர் கொடுத்த வசனத்தை நீர் சொல்லி கொடுத்ததுபடி நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வசனம் உயிர்ப்பிக்கட்டும். இந்த ஜனங்களை ஆண்டவரே 30, 60, 100 times பலன் கொடுக்கட்டும். அதிகமாய் உம்முடைய ரெவலேஷன்ஸை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. நிம்மதியாக வாழட்டும். சிறையிருப்பை இந்த ஜனங்கள் வாழ்விலிருந்து மாற்றும் ஆண்டவரே. சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியோடு இருக்கட்டும். வெளியே போகட்டும், நல்ல மேய்ச்சலை கண்டடையட்டும், கொளுத்த கன்றுகளைப் போல வளரட்டும். ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்தும் பொறுப்படுத்திக்கொள்ளும். அப்பா, ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.